ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு ஓவியம். இன்றைக்கி நம்மளோட காணொளியில் நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக பின்பற்றி வரும் சடங்குகளின் ஒன்றான ஆரத்தி எடுப்பதின் அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வளைகாப்பு எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய உண்மையான அறிவியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். நம் தமிழர்களின் பாரம்பரிய நடைமுறையில் ஒரு முக்கியமான விஷயம் ஆரத்தி எடுத்தல். இது வெறும் சடங்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும் ஆரத்தி எடுத்தல் ஒரு முக்கியமானதாகவே கருதப்படுகிறது. முதலில் ஆரத்தி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரில் மஞ்சள் சுண்ணாம்பு சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த நீர் சிவப்பாக இருக்கும். இதை அகன்ற தட்டில் ஊற்றி நடுவில் வெற்றிலையில் தீச்சுடர் ஏற்றி சம்பந்தப்பட்டவர்களுக்கு 3 முறை சுற்றிவிடுவதையே ஆரத்தி எடுத்தல் என்கிறோம். ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் சூட்சும பகுதி உள்ளது. மனிதனுக்கு ஏற்படும் திருஷ்டி, அவனுக்கு ஏற்படும் தீய கிருமிகள் அனைத்தும் சூட்சும பகுதியில்தான் முதலில் சேரும். பின்னரே அவனுடைய உடம்பில் புகுகின்றன. முக்கியமாக குழந்தை பேறு பெற்றவர்கள், வெற்றியாளர்கள் வீட்டிற்குள் வரும்பொழுது நாம் ஆரத்தி எடுப்பது வழக்கம். மஞ்சள் மற்றும் சுண்ணாம்புக்கு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் இயற்கையாகவே உள்ளது. ஆரத்தி எடுப்பதன் மூலம் நம் உடலில் சேரும் விஷ அணுக்களை அழித்து கிருமிகள் சேராத வண்ணம் நம்மை பாதுகாக்கிறது. எனவே நம் முன்னோர்களின் வார்த்தைகளை மதித்து சம்பிரதாயங்களையும் மதிப்போம். ஆரத்தி எடுப்பதன் அறிவியல் பின்னணி பற்றின இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல தகவலோடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.